புதுச்சேரி மாநிலத்தில் இந்திய குடியுரிமை சட்டத்தையும் தேசிய குடிமக்கள் பதிவேடு தேசிய மக்கள் தொகை கணக்கீடு இதை புதுச்சேரி மாநிலத்தில் எக்காரணத்தை கொண்டும் நான் நடைமுறைப்படுத்த மாட்டேன். எங்களுடைய ஆட்சியை நீங்கள் கவிழ்த்தாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுடைய பிணத்தின் மேல்தான் நீங்கள் இதை நிறைவேற்ற முடியும் என்று தெளிவாக வருகிற 12ஆம் தேதி நாங்கள் சட்டமன்றத்தை கூட்டுகிறோம். அந்த சட்டமன்றத்தில் இந்திய குடியுரிமை திருத்த சட்டம், மக்கள் தொகை கணக்கீடு, குடியுரிமை பதிவேடு, இதை மூன்றையும் புதுச்சேரி மாநிலத்தில் நிறைவேற்ற எந்த காலத்திலும் அனுமதிக்க மாட்டோம் என்று எந்த பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆட்சி இருக்கிறதோ இல்லையோ என்பதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர்களுடைய சகோதர சகோதரிகள், அவர்களை காக்க வேண்டிய கடமை, அவர்களுக்கு உரிமை கொடுக்க வேண்டிய கடமை எங்களுக்கு உண்டு. அமித்ஷாவையும் நரேந்திர மோடியையும் இந்த நாட்டு மக்கள் துரத்த தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் எந்த காலத்திலேயும் இனிமடியும் ஆட்சிக்கு வர முடியாது. அதற்கு முக்கியமான காரணம், மதத்தின் பேரால் மக்களை பிரிக்கின்ற இந்த சக்திகளை வேட்டையடிக்க வேண்டிய கடமை பொறுப்பு என்று கூறி, நாங்கள் உங்களோடு இருக்கிறோம், நாங்கள் உங்கள் சகோதர சகோதரிகள்,